வணக்கம். பகவத் மிஷன்லேருந்து அன்புக்கரசி. அதாவது இயல்பு, இயல்பு அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அந்த இயல்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மன புரிதலுக்கு முன்னாடி வரையிலும் நமக்கு வந்து நம்மளை மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி தான் எல்லாத்தையுமே நினச்சிட்டு இருந்தோம். நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த மன புரிதலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த இயல்புங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுது. அப்படி மாறுபடுற விஷயம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இயல்பு வந்து வெளிப்படும். அந்த இயல்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம். போகிறப்ப வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோன்னு வைங்க. போகிறப்ப ஒரு கரப்பான்பூச்சி வந்து கிராஸ் பண்ணுது. கரப்பான்பூச்சியை கிராஸ் பண்ணோன்னே எனக்கு பார்த்தா எனக்கு கரப்பான்பூச்சி பயம் கிடையாது, அவளுக்கு கரப்பான்பூச்சியை பார்த்தாவே பயம். அப்படின்னா ஐயோ கரப்பான்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு நவுந்து வராங்கன்னு வைங்க. அப்போ நம்ம வந்து ஓ இவங்களுக்கு வந்து கரப்பான்பூச்சின்னா பயம் அப்படின்றது அவங்க இயல்பு, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம அவங்க கூட போகிறனால நமக்கு வந்து இவங்க இயல்பில் வந்து கரப்பான்பூச்சின்னா பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இயல்பில் வந்து நம்ம எந்த ஒரு இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்றது தெரியாது. சூழ்நிலை அப்போ தான் அது வெளிப்படவே செய்யும். அந்த வெளிப்படும் போது தான் நம்ம வந்து அந்த இயல்பு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான இயல்பு இதுதான் அப்படின்றத நம்ம பார்க்கவும் முடியும். அவங்களுக்கே அப்போ தான் தெரியும், ஓ இதுதான் நமக்கு வந்து நமக்கு இப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அப்போ தான் பார்க்கவே முடியுது. இதுவும் வந்து இந்த மனதோட புரிதலுக்கு அப்புறம்தான் வந்து இதை இப்படி இருக்குது, இதை நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கும்போது, கூட யார் இருந்தாலுமே சரி அவங்களோட இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த சூழ்நிலையில் அவங்களோட செயலை வச்சு நம்ம வந்து ஓகே இவங்களோட இயல்பு இது, இவங்க இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆவாங்க, இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட பழகிறப்ப அவங்களோட இயல்பை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து யாருக்கிட்டேயுமே நம்ம முரண்படவே மாட்டோம். ஓகே இவங்களோட இயல்பு இப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு அதை ஏற்றுக்கும் போது நமக்குள்ளே நம்ம முரண்படாமல் அந்த இடத்துல நமக்கு சுமூகமாகவும் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கும் நமக்கும் வந்து இன்னமுமே கூட ஒரு உறவு வந்து நல்லபடியாகவே இருக்கும். அந்த இயல்பை வந்து நம்ம ஏற்றுக்கிறது மட்டும்தான் இங்கே ஒரு நல்ல தீர்வை கொடுக்குமே தவிர, உனக்கு நீலாம் இப்படிலாம் கோவப்படக்கூடாது, நீலாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் நம்ம விதண்டாவாதம் ஏதாவது அவங்கள மாற்றுறதுக்கான முயற்சி அப்படின்னு ஏதாவது செய்ய போனோம்னாவே நமக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் இன்னும் அதிகமாகுமே தவிர, நம்ம வந்து இது அப்படி இல்லை அப்படின்னு இந்த மனதோட புரிதலுக்கு அப்புறம் இந்த இயல்புன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இவங்கக்கிட்ட இவங்கள தான் நம்ம பார்க்க முடியும், இப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது, எடுத்துக்கவும் முடியுது. நன்றி, வணக்கம்.